ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2014 வெளிவந்து நம்மளை எல்லாத்தையும் மிரட்டின அனபெல்லா மூவி தாங்க. மூவியோட ஆரம்பத்தில் மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த பொம்மையை ஒரு இடத்துல வைப்பேன், அது வேற ஒரு இடத்துல இருக்குது. ஒரு பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சா வேறொரு பக்கம் திரும்பி பார்க்குது. அதை ஒரு ரூமுக்குள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறேன், வேற ஒரு ரூமுக்குள்ளே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதே நேரம் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்கு பர்த்டேக்காக கிஃப்ட்டை கொடுத்து அதை தூக்கி எறிய முடியல, எதுவும் செய்ய முடியலை, என்ன ஒன்றி தொலைகிறேன் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதை 1 இயருக்கு முன்னாடி போயிருதுங்க. சர்ச்சு ஒரு மிகப்பெரிய கட்டடம், மியா மியானு பொண்ணு நினச்சிடாதீங்க, ஒரு பொண்ணு. அவங்க அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள பக்கத்தில் சர்ச்சில் உட்காந்து ஜம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு ஃபேமிலி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனபெல்லா பார்ட் 2 படத்தில் குழந்தையை தத்துட்டு வருவாங்கள்ல அதே ஜோடி தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபு அப்படியே ஷாக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொம்மையை கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த பொம்மையை அவங்க பார்த்து ஷாக் ஆகிறோம் இல்லையோ, நம்ம எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடறோம். அந்த ஹஸ்பண்டு கொடுத்த பொம்மையாச்சே ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கலான்னு ஒரு அழகான இடத்துல வச்சிடறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. ஹீரோ ஓடி போய் பக்கத்து வீட்டில் என்னென்னு பார்த்தா அந்த வீட்டில் இருந்த ரெண்டு பேரும் பயங்கரமாக கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. போன ஹஸ்பண்டு ரொம்ப நேரமாச்சே ரிட்டர்ன் வரலையேன்னு ஒய்ஃபும் போய் பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் சட்டை ஃபுல்லாக ரத்தக்கரை, ஐயோ என்னாச்சுன்னு நினைக்கிறக்குள்ள ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறாரு. அதே நேரம் அங்கே போலீஸ் வந்து பல் தொலைக்கி துப்பிடுறாங்க. அந்த டைம் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள நுழையும் போது கையில் அந்த பொம்மையோடு வச்சிருக்கு. அது யாரான்னு பார்த்தா அதுதாங்க அந்த பேய். வெளியே போ அயோக்கியராஸ்கல் அந்த ஒய்ஃப் சொல்கிறதுக்குள்ளே ஒரு பையன் பின்னாடி இருந்து வந்து வயிற்றில் அவங்கள குத்தி கீழே விழுக வச்சிடறான். ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது, சண்டை பயங்கர சண்டை. பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் அங்கே வந்து அந்த பையனை ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. அடுத்த சீன் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அந்த நேரம் அவங்க ஒன்றா பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கையில் பொம்மையோ கையில் வச்ச மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிறதுங்க. அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க, தூங்கிடுறாங்க. நைட்டு சவுண்டு கேட்குது, என்னன்னு போய் பார்த்தா தையல் மிஷின் ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதாவது பட்டு சுவிட்ச் ஆன் ஆகிருக்கும், அதனால் அது ஓடிக்கிட்டு இருக்கோன்னு நினச்சி திரும்பி பார்த்தா அந்த பொம்மை இவங்களை பார்த்த மாரிக்கே உட்காந்துருக்கு. நம்ம வேறு பக்கம் பார்த்த மாதிரி வச்சோமே யோசிச்சு சரி விடு தூங்குவோம் அப்படின்னு சேரில் வச்சுட்டு போகிறாங்க. பார்த்தா அது திரும்ப வேற பக்கம் திரும்பி பார்க்குதுங்க. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறார், இது என்னடா பொம்மையை விலை கொடுத்து வாங்கிட்டோமேன்னு குப்பையில் போடுறாரு கோவத்தில். வீட்டில் திடீர்னு தீ வேற பிடிச்சிருந்துங்க. ஹீரோயின் கீழே விழுக எந்திரிக்க முடியாமல் அப்படியே தடுமாறுறாங்க. யாரோ பின்னாடி சடார்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து காப்பாற்றிறாருங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு ஹீரோ சேசிங்கி குழந்தை பிறந்துடுங்க. அந்த வீட்டில் எதுவுமே சரியில்லைங்க. நம்ம வந்ததுலேருந்து எல்லாமே கெட்டதாக நடக்குது, அவனுக்கு மனசு விட்டு அழுகிறாங்க. நீ தாண்டி எனக்கு முக்கியம், உனக்காக நான் எந்த வீடு வேணால் மாறுவேன். ஹீரோ ஒரு வேற ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாரு. அங்கே அவங்க அமைதியாக இருக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சு ஃபாதர் அந்த குழந்தைய பாட்டு ஐ செல்லக்குட்டி சீனி குட்டி சூப்பராக இருக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்து திரும்ப எல்லாத்தையும் புது வீடாச்சே அடுக்கி வைக்கணும், அடுக்கி வைக்க ஆரம்பித்து திரும்பி பார்த்தா அந்த பொம்மை அங்கே ரீஎன்ட்ரி கொடுத்துருச்சுங்க. ஹீரோவுக்கு ஒரே டவுட், இதை தூக்கி எறிஞ்சமே எப்படி இது வந்து தொலைச்சிச்சு அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு அது எங்கே அது நான் வரும்போது எடுத்து வச்சிருமே, சரி விடுங்க தூக்கி போட வேணாம் வச்சுக்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வேறு லெவலில் ஹீரோயினை பயமுறுத்தி அந்த பொம்மை அவங்க கையில் ஒரு சிம்பிள்லாம் போட்டு விட்டுருதுங்க. விசாரித்து பார்த்தா தீய சக்திகளை வழிபட்டு யாராவது உயிர் பெற வைக்கிற மாதிரி வழிமுறைகளை பின்பற்றினா தான் இதெல்லாம் நடக்கும், அனபெல்லா அவங்க பேரண்ட்டும் அந்த மாதிரி நடந்து தான் அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. சரி வீட்டுக்கு ஃபாதரை வர சொல்லி ஒரு பூசையை போட்டுடலான்னு ஐடியா பண்ணி ஐயா ஐயா வீட்டுக்கு வந்து ஒரு பூஜையை போடுங்கன்னு சொல்ல அவரும் வீட்டுக்கு வந்து சரின்னு சொல்லி பூஜையை போடுறாரு. ஃபைனலாக அந்த பொம்மையை பார்க்குறாரு. சரி அந்த பொம்மையை சர்ச்சுக்கு தூக்கிட்டு போய் பிளான் பண்ணி சர்ச்சுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு போகிறாரு. சர்ச்சு கதவை திறக்க போகும்போது வயசானவர் கூட பார்க்கலங்க, அந்த போய் அழகாக தூக்கி மல்லக்கா கவுத்திருச்சுங்க. தூக்கி அந்த பொம்மையை மட்டும் அந்த பேய் எடுத்துகிட்டு போயிருதுங்க. ஃபாதர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஹீரோ பார்க்க வராரு. அப்போ ஃபாதர் சொல்கிறார், உன் ஒய்ஃபை பத்திரமாக பார்த்துக்கப்பா, அந்த சாத்தானதுக்கு தேவையானது எடுக்காமல் போகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இதை அப்படியாவது சொல்லி அவங்கள தப்பிக்க வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் சத்தமே கேட்கல. அந்த டைம் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, திறந்து பார்த்தா ஃபாதர். என்ன ஃபாதர் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க, இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லும்போது கேமரா காமிச்சா அதுதாங்க அந்த சாத்தான் படார்னு கதவை பிடிருது. காப்பாற்ற அந்த பக்கத்து வீட்டு அம்மாவையும் வெளியே தள்ளி கதவை பிடிருதுங்க. வேற வழியே இல்லை, அந்த பயங்கர மிரட்டு மிரட்டு அந்த வீட்டுக்குள்ளே. உன்னோட ஆன்மா தான் வேணும், நீ உன்னோட ஆன்மாவை கொடுத்தேனா உன் குழந்தையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என் உலகமே என் குழந்தை தான், அதனால் ஆன்மாவை கொடுத்துறேன்னு அந்த பொம்மையை கையில் எடுத்து வச்சு அந்த ஹீரோயின் ஜன்னல் வழியை குதிக்க போகிறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ என்ட்ரி அந்த பக்கத்து கூப்பிட்டு வந்து அப்படியே தாவி பிடிச்சி அவங்க ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. எப்படி காப்பாற்றினே பார்த்தே அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அந்த பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வச்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குச்சி செத்து போதுங்க. கீழே எட்டி பார்க்குறாங்க, ஐயோ செத்து போச்சுன்னு பார்த்தா திரும்ப இங்கிட்டு திரும்பிட்டு திரும்பினா அவங்க பக்கத்தில் கிடந்த அந்த பொம்மையை காணாங்க. இதுக்கப்புறம் அப்படியே சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அமைதியாக வாழ்க்கை போகுது, அந்த சர்ச்சு ஃபாதர் அந்த போட்டோவை அந்த அவங்க ஹீரோ ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு படம் முடிஞ்சு அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த பொம்மை திரும்ப ஒரு கடையில் இருக்குங்க, அது ஒரு அம்மா தன் குழந்தைக்காக வாங்க போகிறாங்க. எதை வேணால் விலை கொடுத்து வாங்கலாங்க. ஆனால் வில்லங்கத்தை அப்படின்ற கான்செப்டோட அந்த கதையை முடிக்கலாம். அப்புறம் என்ன படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.